நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் மகா பெரியவருடைய மகத்தான பல விஷய ஞானங்களை அவர் வந்து எந்த அளவிற்கு லோகாயதமான விஷயங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருந்தார் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு நாம் வந்து பார்க்க போகிறோம். முற்றும் துறந்த ஒரு சன்னியாசி, ஒரு காவி உடை, கையில் ஒரு தண்டம், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. அவருக்கு சொந்தம்னு எதுவுமே கிடையாது. 13 வயசில் சன்னியாசத்துக்கு வந்தாச்சு. கல்லூரிக்கு போகலை. பள்ளிக்கூடத்தில் 8ஆம் வகுப்போடு சரி. அதற்கப்புறம் இந்த உலக சம்பந்தமே கிடையாது. நமக்கு இருக்கிற எந்த சம்பந்தங்களும் அவருக்கு கிடையாது. சொந்தங்கள் கிடையாது, பந்தங்கள் கிடையாது, போக்குவரத்து கிடையாது. முழுக்க முழுக்க இறை பணி. அதாவது தியானம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும், பூஜை செய்ய வேண்டும், புராணங்களை பற்றி பேச வேண்டும். இதுதான் அவருடைய வாழ்க்கை. ஆனால் இதையெல்லாம் கடந்து, நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் கடந்து, அவர் வந்து உலக வரலாறு ஏகப்பட்ட விஷயங்களை அவர் வந்து தெரிந்து வைத்து கொண்டு அதை சரியான சமயத்திலே அவர் வந்து நமக்கு போதித்திருக்கிறார். அவர் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது இவர் இதையெல்லாம் போய் எங்கே படித்தார், எப்படி படித்தார், இவருக்கு யார் சொன்னா என்கின்ற ஒரு மலைப்பு, வியப்பு. அதாவது மிகப்பெரிய தேடல். லட்சக்கணக்கான புத்தகங்கள் படித்த ஒருவரிடம் மட்டும்தான் சில விஷயங்களை நாம் பார்க்க முடியும். அவரால் மட்டும்தான் ஒரு எந்த டாப்பிக்கை தொட்டாலும் அந்த டாபிக் சம்பந்தப்பட்ட விவரங்களை அவர் உடனே எடுத்து கொடுக்க முடியும். இல்லைனாக்கா ரொம்ப ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் மிகச்சிறந்தவர்களாக இருப்பார்கள், அவ்வளோதான். மற்றபடி எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிந்திருக்குமா என்றால் கிடையாது. ஆனால் பெரியவர் வந்து அந்த விஷயத்தில் அப்படி இல்லை. அவர் வந்து மிக மிக வியக்க வைக்கிறார். அப்படி அவர் வியக்க வைத்த, அவருக்கு தெரிந்த, நமக்கு தெரியாமல் போன, நம்மை பிரமிக்க வைக்கிற பல விஷயங்களை நான் வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இனி சொல்லப்போகிறேன். குறிப்பாக இன்றைக்கு நாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான உலகத்திலே இருக்கிறோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட உலகம் முழுக்க விஞ்ஞானத்தினுடைய வீச்சு வந்து சம அளவிற்கு வந்துவிட்டது. ஒரு காலத்தில் அமெரிக்காவில் வந்து தொலைக்காட்சி பெட்டி இருந்தது, ஆனால் இங்கே இல்லை. அதே போல் கைபேசிகளெல்லாம் அங்கே வந்த பொழுது நமக்கு இங்கே வரலை. ஏதோ ஒரு பாகத்தில் வந்து விஞ்ஞானம் பெரிதாக வளர்ந்திருந்தது. மற்றபடி உலகம் முழுக்க அது சம அளவில் வளர்ச்சி கண்டிருக்கிறதா என்றால் அப்படி இல்லை. பொருளாதாரம் அதுக்கு ஒரு காரணம், ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி நம் கையில் இருக்கக்கூடிய ஒரு கைபேசியை வைத்துக்கொண்டு நாம் வந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையே வாழ்ந்து விட முடியும். யார் எங்கிருந்தாலும் அவரோடு தொடர்பு கொள்ள முடியும், அவருக்கு பணம் அனுப்ப முடியும், அவர்கிட்டிருந்து பணத்தை நாம் வாங்கிக்க முடியும். நமக்கு ஒரு தகவல் தேவை என்று சொன்னால் நம் கைபேசியில் இருக்கக்கூடிய கூகுளுக்குள்ளே போய் அது என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும். இதில் வந்து டிக்ஷனரி இருக்குது, டைரக்டரி இருக்குது, இதில் டைரி இருக்குது. இதில் வந்து இல்லாததே இல்லை. நீங்கள் எதற்காகவும் யாரிடமும் போக வேண்டாம். ஒரு சினிமா பார்க்கணும் அப்படின்னா உடனே கைபேசியில் யூடியூப்பில் போய் ஒரு சினிமா பார்த்துடலாம். ஒரு நாடகம் பார்க்கணுன்னா நாடகம் பார்த்துடலாம். இப்படி இதில் வந்து ஒரு கைபேசி உலகத்தை சுருட்டி நம் கையில் கொடுத்து விட்ட ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான காலத்தில் இப்பொழுது நாம் இருக்கிறோம். என்ன ஒரு ஆச்சரியம்னு சொன்னால், இது இன்னும் மாறப்போகிறது. இன்னும் போக போக இந்த வசதிகள் எல்லாம் கூட போகிறது. தொடக்கத்தில் செல்ஃபோன் அப்படிங்கிறது ஒரு செங்கல் அளவுக்கு பெரிதாக இருந்தது. இன்றைக்கு மிகச் சுருங்கி கைக்குள்ளே அடக்கக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது. இது இன்னும் சுருங்கி கைபேசியே தேவையில்லை. வந்து ஒரு சின்ன கடிகாரமே கைபேசியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதில் ஒரு பட்டனை தட்டினால் அருகில் இருக்கக்கூடிய சுவற்றில் காட்சிகள் விரியும். அது சுவராக தான் இருக்கணும்னு இல்லை, வெட்ட வெளியில் கூட ஒரு காட்சி நமக்கு தெரியும். அப்புறம் அந்த காட்சி மறைந்து விடும். அப்படிங்கிற மாதிரி வளர்ச்சிகள் எல்லாம் வரப்போகிறது, நாம் பார்க்கப் போகிறோம். இன்னும் மாறிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானம். வளர்ந்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது அதனுடைய தன்மை. ஆகையினால இதெல்லாம் நிச்சயமாக நடக்கப் போகிறது. நான் இவ்வளவு பீடிகை விஞ்ஞானம் குறித்து போடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இதை விட, இப்பொழுது இருப்பதை விட, இன்றைய விஞ்ஞானத்தினுடைய வீச்சை விட ஒரு மிக மேலான ஒரு வாழ்க்கை முறை நம்ம நாட்டில் இதற்கு முன்பு இருந்திருக்கிறது. அதுதான் நான் இப்போது இந்த கருத்துக்கள் மூலமாக சொல்ல வருவது. பெரியவரும் அதைத்தான் சொல்கிறார்.
நம்முடைய புராணங்கள் நம்முடைய இதிகாசங்களை சிலர் வந்து கேலி செய்கிறார்கள், புழுகு மூட்டை என்று சொல்லுகிறார்கள், நம்ப முடியாத கற்பனை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதை அவர்கள் சரியாக பார்க்கவில்லை, சரியாக கவனிக்கவில்லை. சரியான கோணத்தில் பார்த்து அதை அணுக வேண்டும். அதில் இருப்பது எதுவுமே பொய்யல்ல. புராணத்தில் மலைகள் பறந்தது என்று வருகிறது, என்னால் அதை பொய் என்று நினைக்க முடியவில்லை. ஒரு பெண்ணுக்கு, மனித இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு பாம்பு குழந்தையாக பிறந்தது என்று ஒரு தகவல், நாக இனம் என்று ஒன்று இருந்தது. முதல்ல எனக்கும் அதில் சந்தேகம் இருந்தது. ஆனால் கடந்த நூற்றாண்டிலேயே 1962 நாக்பூர் அப்படிங்கிற மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு மாநிலத்தில் ஒரு பெண்ணுக்கு பாம்பு குழந்தையாக பிறந்திருக்கிறது. இப்படி நாம் வந்து எதையெல்லாம் வந்து சாத்தியமில்லை, பெரும் கற்பனை, அபத்தம் என்றெல்லாம் இன்றைக்கு நாம் புராண சங்கதிகளை, நம் முற்கால இலக்கியங்களை, முற்கால சங்கதிகளை எல்லாம் நாம் அலட்சியப்படுத்துகிறோம். இன்றைய விஞ்ஞானத்தை பெரிதாக நினைத்து கொண்டு, இன்றைய விஞ்ஞானத்தை மதிக்க வேண்டும், இன்றைய விஞ்ஞானத்தை போற்ற வேண்டும். அது பெரியது, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அதற்காக நாம் நம்முடைய பண்டைய விஷயங்களை இகழ்வது அப்படிங்கிறதும், அதை சந்தேகிப்பது அப்படிங்கிறதும், அதை கேலிக்குரியதாக கருதுவது அப்படிங்கிறதும், அது முட்டாள்தனமானது என்று சொல்லுவது என்பதும் எந்த அளவிற்கு சரி என்று எனக்கு தெரியவில்லை. அப்படின்னு பெரியவரவர்கள் சொல்லாமல் சொல்லி அதற்கு சான்றாக அந்த காலத்தில் எப்படியெல்லாம் நாம் வந்து வளர்ந்த நிலையில் இருந்திருக்கிறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதற்கு அவர் வந்து காளிதாசன் சாகுந்தலம் எழுதின காலம், போஜராஜன், அவனுடைய அரசன் போஜராஜன், அவன்தான் வந்து ஒரு அவனை பற்றி ஒரு கதையும் உண்டு. போஜராஜன் வந்து அவன் காலத்தில் விஞ்ஞானம் பெரிய அளவில் வளர்ந்திருந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து பெரியவர் சுட்டி காட்டுகிறார். நம்மக்கிட்ட அப்போ வந்து நிறைய சாஸ்திரங்கள் இருந்தன, நிறைய நூல்கள் இருந்தன. அவைகள் அழிக்கப்பட்டு விட்டன, அல்லது அது செயற்கையாக அழிக்கப்பட்டதா, அல்லது ஊழி ஏற்பட்டு பிரளயம் ஏற்பட்டு அதில் அழிந்து போனதாங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் நிறைய விஷயங்கள் இருந்தது என்பதற்கான தடயங்கள் இன்றைக்கும், அதாவது இப்பொழுதும் அதற்கான தடயங்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அந்த தடயங்களை பற்றி அவர் சொல்கிறார். போஜன் ஆட்சி செய்த நகரம் வந்து தாரா, தார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பட்டணத்தில் ஒரு மசூதி இருந்திருக்கு. அந்த மசூதிக்குள்ளே ஒரு பொந்துக்குள் சமஸ்கிருத எழுத்துக்கள் எழுதப்பட்ட ஏதோ ஒன்று இருந்திருந்திருக்குது. அது வந்து மசூதி, அந்நியருடைய இடம். அதனால் அங்கே போய் அதை நோண்டி பார்க்குறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு 10-15 வருஷம் கழித்து எபிக் கிராஃபிக்கல் டிபார்ட்மெண்ட் அவர்கள் வந்து அங்கே போய் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொண்டு அங்கே போய் அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பார்த்த பொழுது தான் ஒரு பெரிய உண்மை அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அங்கே வந்து ஒரு பெரிய சக்கரம், அநேக ஸ்லோகங்கள் அதில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சக்கரத்தில் வியாகரணம் எவ்வளவு உண்டோ அவ்வளவும் ஒரு சக்கரமாக போட்டு ஒரு சார்ட்டு மாதிரி பாடலாக போட்டிருக்கிறார்களாம். அப்புறம் அதை அந்த இலாக்கா இருக்க, அதாவது எபிக்ராஃபிக் டிபார்ட்மெண்ட் இருக்குல்லையே, எபிக்ராஃபிக்கல், அவர்கள் அதை வந்து புகைப்படம் எடுத்து அவர்கள் வந்து அதை பாடலாகவே அவர்கள் வந்து அதை அச்சில் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த மசூதி கட்டியிருக்கக்கூடிய கோவில், அந்த மசூதி இருந்த இடம் வந்து போஜராஜனுடைய காலத்தில், அது வந்து அவன் காலத்தில் எழுதப்பட்ட அந்த ஒரு பெரிய சக்கரம் அகப்பட்டிருக்கிறது. அதை ஒரு பார்வை பார்த்தால் அதில் என்ன இருக்குன்னு சொன்னால் வியாகரணம் முழுக்க தெரிந்துவிடும். அது வந்து ஒரு சூத்திரம், ஒரு மிகப்பெரிய விஷயத்திற்கான சூத்திரம். அது ஒரு விமானம் எப்படி செய்வது, அல்லது ராக்கெட் எப்படி செய்வது, அல்லது மின்சாரத்தை எப்படி கண்டுபிடிப்பது, இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்தினுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு, அதாவது ஒரு ஃபார்முலா, அது அங்கே இருந்திருக்கு. அது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் அது சரஸ்வதியினுடைய கோவில், அந்த கோவில் அழிக்கப்பட்டு அந்த இடத்துல மசூதி வந்திருக்கிறது. அப்படி வந்திருக்கும் பொழுது இதை வந்து அவர்களால் எதுவும் செய்ய முடியல, அதை மூடி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது அதுக்கப்புறம் அந்த சக்கரம் நமக்கு திரும்ப கிடைத்திருக்கிறது, அதை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இதே மாதிரி போஜராஜா நாளிலே சமராங்கண சூத்திரம் என்பதை அவரே எழுதியிருக்கிறார். அதாவது போஜனே சமராங்கண சூத்திரம் என்று எழுதியிருக்கிறார். எந்திரம், மிஷின்கள் இவற்றை செய்வது எப்படி, ஆகாய விமானம் பண்ணுவது எப்படி என்றெல்லாம் அந்த சூத்திரத்திலே வருகிறது. சொல்லிட்டு விமானம் என்ற பெயர் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது.
அமரத்தில் அதாவது ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா வேதம் அதுல கூட அந்த வார்த்தை இருக்குது லெக்சிகம் அதாவது அந்த வார்த்தையவே சொல்றார் யோமனம் விமோன ஸ்திதி அப்படினு சொல்லி எந்து வருகிறது ஆகாசத்தில் போகும்படியான வாகனத்துக்கு விமானம் என்று பெயர் இருந்திருக்கிறது ராமாயணத்திலும் விமானம் வருகிறது அப்ப அத சொல்லும்போது என்ன சொல்றாங்க அது கதை நம்ப முடியாது என்று நாம் என்ன பண்ணிட்டோம் அதை கற்பனையில் சேர்த்து விட்டோம் ஆனால் நிஜத்தில் அமரத்தில் இதற்கு சாட்சி இருக்கிறது வியோமயானம் வியோமயானம் அப்படினு சொன்னா ஆகாசத்தில் போகும் விமானம் வாகனம் என்று அர்த்தம் போஜன் வந்து எழுதியுள்ள அந்த சமராங்கன சூத்திரத்தில் இந்த ஆகாய விமானம் எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் எழுதி இருக்கான் அதை எப்படி பண்ணுவது என்ற முறையும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதை எழுதிய போதே அவன் அதில் என்ன எழுதியிருக்கான்னு சொன்னாக்கா அதை எழுதிய போதே அவன் வந்து ஆகாய விமானத்தை பற்றி ஸ்தூலமான தத்துவ முறையை அதாவது தேரியை நான் சொல்கிறேன் நடைமுறையில் பண்ணக்கூடிய வழி இருக்கு இல்லையா அது எனக்கு தெரியாது என்ற காரணத்தினால் சொல்லாமல் விட்டுவிட்டதாக நீங்கள் எண்ணக்கூடாது இதனுடைய நடைமுறையை சொல்லாமல் விட்டிருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த சூத்திரத்தை வைத்து இன்றைக்கு அதை செய்யலாம் இல்லையான்னு உடனே எல்லாரும் கேட்கலாம் ஆனால் அதுக்கு போஜன் என்ன காரணம் சொல்லியிருக்கான் அப்படின்னா இதை சொல்லிவிட்டால் சாமானிய ஜனங்களுக்கெல்லாம் இது தெரிந்து விட்டால் அதாவது இதுக்கு உலகத்திற்கு பொதுவாக இது ஆகிவிட்டால் இதனால் ஜனங்களுக்கு சௌகரியம் ஏற்படுவதற்கு பதிலாக அதிகமான அசௌகரியம்தான் உண்டாகும் அதனால் தான் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறார் இப்போ இதை கேட்ட உடனே நமக்குள்ளே வந்து ஒரு பெரிய கேள்வி எழுகிறது அப்போ இன்றைக்கு விமானம் இருக்கிறதே என்ன பெரிய அசௌகரியம் விமானம் ஒரு பெரிய சௌகரியம் தானே இன்றைக்கு வந்து மதுரை சென்னையெல்லாம் வந்து தரை வழியாக நாம் வந்து ஒரு காரில் பயணித்தால் கூட 8 மணி நேரம் ஆகிறது ரயிலில் பயணித்தாலும் 8 மணி நேரம் ஆகிறது விமானத்தில் 1 மணி நேரத்தில் வந்து சேர்ந்து விடுகிறோம் இப்படி எல்லா இடங்களுக்கும் பறந்து செல்லும் பொழுது எவ்வளவு நேரம் மிச்சமாகிறது எவ்வளவு சௌகரியமாக இருக்கிறது அது எப்படி அசௌகரியமாகும் விமானம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அதனால் என்ன பெரிய கெடுதல் இப்படி நமக்குள்ளே வந்து கேள்விகள் வந்து இதெல்லாம் வந்து இது என்ன கருத்து வந்து ஏதோ அப்படின்ற மாதிரி தோன்றுகிறது ஆனால் பெரியவர் அதுக்கும் சேர்த்து ரொம்ப அழகாக இதை தொட்டு தொடர்ந்து அவர் பல அரிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இதெல்லாமே இப்போ நான் சொல்கிற எல்லாமே அவருடைய தெய்வத்தின் குரலிலே அவர் சொல்லி ரா கணபதி எழுதியிருப்பது அதை தான் நான் இப்போ எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அவர் அப்படின்னா போஜனை பற்றி அவர் எவ்வளோ ஆராய்ந்து பண்ணியிருக்கணும் தார்பாலை தார் நகரத்தில் இருக்கக்கூடிய மசூதிக்குள்ளே அந்த சூத்திரம் இருந்தது அப்படிங்கிறது வந்து எப்படி தெரிய வந்தது அது வந்து விமானம் செய்வதற்கு உண்டானது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா அப்போ இந்த இதெல்லாம் இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் துறை ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த துறை ரீதியான தகவல்கள் அதெல்லாம் சொல்கிறார் எபிக் கிரேபிக் டிபார்ட்மெண்ட் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து அதை வெளியிட்டிருக்காங்க அது இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் முதற்கொண்டு அவர் சொல்லும் பொழுது அவர் ஏதோ போகிற போக்கில் இந்த விஷயங்களை எல்லாம் பேசவில்லை அவர் ரொம்ப ஆதாரத்தோடு அவர் வந்து பேசுகிறார் அப்போ இதிலிருந்து அவர் சொல்ல வருவது என்ன அப்படின்னு சொன்னால் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஞ்ஞான வாழ்க்கைக்கும் மேலான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோம் நம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது இதைவிட சௌகரியமாக பல விஷயங்கள் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் அதிலிருந்து தெரிய வருகிறது அப்பொழுது அப்படின்னா ரொம்ப தொன்மையான சமூகம் ரொம்ப வன்மையான சமூகம் மிக செறிவுள்ள அறிவு செறிவுள்ள ஒரு சமூகமாக நாம் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிய வருகிறது இப்போது அந்த இது விமானம் தொடர்பாக இன்னும் பல அரிய விஷயங்களையும் அதிசயங்களை பற்றியும் அவர் சொல்லுகிறார் அது என்ன நாளை சிந்திக்கிறேன்.